SK Edits Tamil நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா நியூ இயருக்கு ஒரு போஸ்டரை வந்து எப்படி எடிட் பண்றது அப்படின்றத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான எடிட்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை பார்த்தா நீங்க Subscribe பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கொடுத்துட்டு ஆல் அப்படிங்கறத செட் பண்ணிக்கோங்க. நீங்க எதிலயாச்சும் ஃபாலோ பண்ணனும் அப்படிங்க இருந்தீங்கனா Instagram ID டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க எடிட்டிங் குள்ள போயிடலாம். உங்க மொபைல்ல இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோம்னா மேலே இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கும், அதில் ஒயிட் கலராக இருக்க கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூல்ஸ் அப்படின்றதுக்கு போயிட்டு க்ரோப் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு நான் 3:2 அப்படின்ற சைஸில் வந்து பார்த்தோன்னா நான் க்ரோப் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வந்து பார்த்தோன்னா க்ரோப் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கீங்களோ அந்த சைஸில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் க்ரோப் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தோன்னா இந்த மாதிரி போர்ட்ரேட்டு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அப்படின்லாம் சைஸஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக வந்து ஒரு சைஸ் எனக்கு வேணும், நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அந்த லாக் சிம்பிள் எடுத்து விட்டு இந்த மாதிரி மேனுவலாக வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா க்ரோப் பண்ணிக்கலாம். நான் 3:2 அப்படின்ற சைஸில் க்ரோப் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு அடுத்து கீழே வந்தோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகலாம். இப்போ இந்த ரெண்டு பேக்ரவுண்ட் இமேஜை வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த இமேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது, ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ப்ளூ கலராக இருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம க்ரோப் பண்ணியிருக்க அந்த சைஸில் கரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா கலர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதில் நெகட்டிவ் அப்படின்ட்டு ஒரு கலர் இருக்கும். ஸோ இந்த கலரை கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணிடுங்க. அடுத்து இந்த இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கிட்டு கீழே வந்தோன்னா பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லேவ் கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியும் இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். அப்படின்லாம் உங்களுக்கு எப்படி வந்து பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கிட்டு அடுத்து கீழே வந்தோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் அப்படின்றத எடுத்திருக்கேன். உங்கள் இமேஜுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஆயில் பண்ணி பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் இமேஜும் நீங்கள் சூப்பராக அப்படின்றத ஆயில் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு என் இமேஜுக்கு லைட்டாக பிரைட்னஸை வந்து பார்த்தோன்னா கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதாவது அது உங்கள் இமேஜ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரைட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அடுத்து கான்ட்ராஸ்ட் லைட்டாக கொடுத்துக்கிட்டு ஹைலைட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், ஹைலைட்ஸும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு எரேஸ் அப்படின்றதுல ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியும் லைட்டாக கம்மியாக வச்சு எரேஸ் பண்ணிவிட்டு என் இமேஜை வந்து நான் ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா நான் ஒரு தளபதியோட இமேஜ் இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா என்னோடய இமேஜுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதே மாதிரி நம்ம கீழே இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தோன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு யாராவதோட இமேஜ் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு யாராவது ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பக்கத்தில் கூட பார்த்தோன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தோன்னா இப்போ எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இமேஜுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோவுக்கு வந்து போகிறேன். இப்போது இந்த லைட் இமேஜ் அப்படின்றத பார்த்தோன்னா எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு பிளெண்ட் அப்படின்றதுல ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா என்னோடய இமேஜுக்கு அதாவது என்னோடய இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜுக்கு பின்னாடி இந்த மாதிரி அப்படின்றத கொண்டு போயிட்டு இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுறேன். அந்த இமேஜை இழுத்து விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு அடுத்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் எடுத்துருப்பேன். இந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த அட்ஜஸ்ட் அப்படின்றதுல போனோம்னா நமக்கு ஹியூ அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஹியூ அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு எல்லோ கலராக பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு அந்த இமேஜை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதுக்கு ஷேடோஸை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஷேடோஸு அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோவோட ஒப்பாசிட்டி அண்டு பிளரை வந்து கூட்டிக்கிறேன். கூட்டிக்கிட்டு இப்போது டூப்ளிகேட்டை பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே செட் பண்ணிக்கிட்டு பிளெண்ட் அப்படின்றதுல போயிட்டு ஓவர்லே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஆடு ஓவர்லே அப்படின்றலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெண்டு கலர் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து 2020 அப்படின்றத இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இதுக்கும் பார்த்தோன்னா ஷேடோவை வந்து பார்த்தோன்னா எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேடோவை இந்த மாதிரி எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஷேடோஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஷேடோஸை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுறேன். அடுத்து இதோட ஒபாசிட்டியும் பிளரையும் பார்த்தோன்னா இது பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய பேரோட இமேஜஸ் வைக்கணும்னா இந்த மாதிரி இமேஜஸை பார்த்தோன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரிமூவ் பிஜி அப்படின்றதுல போயிட்டு பேக்ரவுண்டை வந்து பார்த்தோன்னா நான் இப்போது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் ஆகிட்டுருக்கு. இந்த அதாவது பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நம்ம மொபைலோட நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கிட்டு
ஸோ இந்த மாதிரி கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ இமேஜ் அப்படின்றத போய்ட்டு செட் பண்ணிடலாம். இன்னும் சிலரோட இமேஜஸ்லாம் எடுத்திங்கன்னா இதே மாதிரி பேக்ரவுண்ட் அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேரோட இமேஜஸ் வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா இந்த நியூ இயர் இந்த 2020 அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சின்னசாக வச்சுட்டு சின்னசாக வச்சிங்கன்னா நிறைய பேரோட இமேஜ் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். என்னோடய இமேஜ் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா நவுத்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நவுத்திக்கிட்டு ஸோ அடுத்து தளபதியோட இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இனிமேல் லைட்டாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நவுத்திட்டு இதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 2020 ஹாப்பி நியூ இயர். அடுத்து இன்னொரு இமேஜ் மேலே. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு இமேஜ் அப்படின்றத எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா கொண்டு போயிடலாம். ஸோ 2020 அப்படின்ட்டு இருக்கு அந்த இமேஜுக்கு கீழே கொண்டு போயிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அப்படின்றத ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. சாரி டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி டார்க்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்படின்றத இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நீங்கள் இன்னும் சிலரோட இமேஜஸ்லாம் வைப்பீங்களா அந்த இமேஜஸ்க்கும் பார்த்தோன்னா நீங்கள் பிரைட்னஸாக இந்த அட்ஜஸ்ட் அப்படின்றதில் போய்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து பார்த்தோன்னா டல்லாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேரோட அதாவது நிறைய பேரோட இமேஜ் எடுத்திங்கன்னா ஸோ லைனாக வந்து அடிக்கிட்டு ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த இமேஜை வந்து பார்த்தோன்னா எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இமேஜை சேவ் பண்ணும்போது ட்ரா அப்படின்ட்டு இருக்கும், அதில் போய்ட்டு த்ரீ டாட்ஸ் இருக்கும், சேவ் இமேஜ் அப்படின்றத கொடுத்து நம்ம இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல அடுத்த நாள் சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பா, பண்ணி சொல்லிட்டு பாய்.